ஓம் நமோ வெங்கடேசாய. ஆன்மீக செய்திகளுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். முன்னதாக ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பெருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பெரியஜியர் சுவாமிகள் மடத்தில் சாதுர்மாச தீட்சை சங்கல்பம் செய்து கொண்டு அங்குர அர்ப்பணத்துடன் துவக்கிய ஜியர்கள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேகம் விசேஷ பூஜைகளுடன் நிறைவு. சென்னை திருவல்லிக்கேணி தட்சிண மந்திராலயத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா தமிழக ஆளுநர் பங்கேற்பு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேகம் திரு காவிரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம் பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. முதலில் திருமலை திருப்பதி ஆன்மீக செய்திகள். திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரியஜியர் சுவாமிகள் மடத்தில் சாத்துர் மாச தீட்சை துவங்கியது. முன்னதாக திருமலை திருப்பதி தேவஸ்தான பெரியஜியர் சுவாமிகள், சின்னஜியர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 4 மாட வீதியில் வலம் வந்து பெரியஜியர் மடத்தை அடைந்தனர். அங்கு மந்திரங்கள் ஓதியபடி கலச பிரதிஷ்டை செய்து அங்குரார்ப்பண நிகழ்ச்சியை வைபவமாக நடத்தி பூஜைகள் செய்தனர். பல்வேறு முறைப்பாடுகளை நடத்தியதும் பாராயணம் நடைபெற்றது. இதையடுத்து பெரியஜியர் சுவாமிகளும் சின்னஜியர் சுவாமிகளும் 4 மாட வீதியில் உலா வந்து மகாத்வாரம் வழியாக கோயிலை அடைந்தனர். அங்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான செயல் அலுவலர் திரு ஏ வி தர்மாரெட்டி மற்றும் ஆலய அதிகாரிகள் ஜியர் சுவாமிகளை வரவேற்றதும் ஏழுமலை யானை தரிசித்தனர். பிறகு மங்கள வாத்தியங்கள் முன்னே செல்ல பெரியஜியர் சுவாமிகள் மேல் சாத்து வஸ்திரமும் சின்னஜியர் சுவாமிகள் நூல் சாத்து வஸ்திரம் சாற்றிக்கொண்டு ஆலயத்தின் வெளியே வந்து மாட வீதிகள் வழியாக பெரியஜியர் சுவாமிகள் மடத்தை அடைந்தனர். அங்கு உற்சவ மூர்த்திகளை வலம் வந்து ஜியர்கள் வணங்கியதும் தெய்வங்களுக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பிக்கப்பட்டது. நிறைவாக ஜியர்கள் அனைவருக்கும் அருளாசி வழங்கினர். திருப்பதியில் புகழ்பெற்ற ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேகம் விசேஷ பூஜைகளுடன் நிறைவு பெற்றது. திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 3 நாட்கள் நடைபெற்று வந்த உற்சவத்தின் நிறைவு நாளன்று ஆலய வளாகத்தில் கலசங்களை பிரதிஷ்டை செய்து அபிஷேக பீடத்தின் மேல் தாயார்கள் சமேத உற்சவர் ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமியை கொலுவிருக்கச் செய்து பூஜைகளை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க பண்டிதர்கள் விஸ்வக்சேன ஆராதனை, ரக்ஷாபந்தனம், விசேஷ ஆராதனைகள், அக்னி பிரதிஷ்டை, கும்ப ஆவாகனம், ஆராதனை உள்ளிட்ட நிகழ்வுகளுடன் ஹோமம் வளர்த்து லகு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு உற்சவ தெய்வங்களுக்கு திருமலை திருப்பதி தேவஸ்தான ஜெயர் சுவாமிகள் முன்னிலையில் பலவித நறுமண திரவியங்களால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து பிரதான கலசத்தை கோயிலை சுற்றி எடுத்து வந்து சகசரதாரை வழியே ஊற்றி திருமஞ்சனத்தை நிறைவு செய்தனர். நிறைவாக அனைவர் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் பெரிய ஜெயர் சுவாமிகள், சின்ன ஜெயர் சுவாமிகள், ஆச்சாரிய புருஷர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள், ஆலய அதிகாரிகள் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். உலக நன்மை வேண்டி திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் நிர்வாக அலுவலக மைதானத்தில் ஸ்ரீனிவாச சதுர்வேத ஹவனம் வைபவமாக நடைபெற்று வருகிறது. திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாக அலுவலக மைதானத்தில் நடைபெற்று வரும் இந்த பூஜையில் 32 ருத்விகள் மந்திரங்கள் ஓதியபடி குண்டங்களில் நெய் உள்ளிட்ட மூலிகைப் பொருட்களை சேர்ப்பித்து ஹோமங்களை சிறப்பாக வளர்த்து சதுர்வேத ஹவனத்தை நிர்வகித்தனர். 5 குண்டங்களில் சதுர்வேத மந்திர படனத்துடன் சாஸ்திர முறைப்படி நடத்தி குண்டத்தில் லகு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு உறுப்பினர் திரு போக்கால அசோக்குமார், திருப்பதி துணை செயல் அலுவலர் திரு வீரபிரம்மம் தம்பதிகள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். திருப்பதியில் உள்ள சைவ சேத்திரமான அருள்மிகு கபிலேஸ்வர சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வந்த பவித்ரோற்சவம் இனிதே நிறைவு பெற்றது. வருடம் முழுவதும் நடைபெறும் ஆலயத்தின் உற்சவங்கள் மற்றும் விசேஷங்களில் ஏற்படும் தோஷங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு நடைபெற்ற இந்த பவித்ரோற்சவத்தின் நிறைவு நாளான நேற்று அர்ச்சகர்கள் கணபதி பூஜை, புண்ணியாக வாசனம், கலச பிரதிஷ்டை, ஆராதனை, யாகசாலை பூஜைகள் உள்ளிட்டவற்றை நடத்தினர். அருள்மிகு காமாட்சியம்மன் பிரியாவிடை சமேத கபிலேஸ்வர சுவாமி உற்சவமூர்த்திகளை சிறப்பு அலங்காரத்துடன் மேடைகள் மீது எழுந்தருளச் செய்து பூஜைகளை சிறப்பாக நடத்தினர். தொடர்ந்து குண்டத்தில் மூலிகைப் பொருட்கள், வஸ்திரங்கள் ஆகியவற்றை இட்டு பூர்ணாகுதி சமர்ப்பித்தனர். பிறகு யாகசாலையிலிருந்து பவித்திர மாலைகளை சுமந்தபடி மூலவர், அம்பாள், கோபுர கலசம், கொடிமரம், பலிப்பீடம் உள்ளிட்டவற்றிற்கு பவித்திர மாலைகள் சூட்டி பூஜைகளை நிறைவு செய்தனர். இதையடுத்து நேற்று மாலை பஞ்சமூர்த்திகளை விசேஷமாக அலங்கரித்து
கைப்பலகைகளில் எழுந்தருளச் செய்து ஆலய உள் வளாகத்திலிருந்து சுமந்து வந்தனர். பிறகு பஞ்சமூர்த்திகளுக்கு கோயிலின் வெளியே ஆரத்திகள் காண்பித்ததும் மங்கள வாத்தியங்கள் முழங்க திருவீதி புறப்பாடு நடைபெற்றது. தொடர்வது தமிழக ஆன்மீக செய்திகள். சென்னை திருவல்லிக்கேணியில் அமைந்திருக்கும் தட்சிண மந்திராலயம் என அழைக்கப்படும் நஞ்சன்கூட் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி மடாலயத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவை முன்னிட்டு புதிதாக கட்டப்பட்டுள்ள 3 அடுக்கு கட்டிட திறப்பு விழா தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி, திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை ஆலோசனைக் குழு தலைவர் திரு ஏ ஜே சேகர், மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள் முன்னிலையில் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு குழு உறுப்பினர்களுடன் திருமலை திருப்பதி தேவஸ்தான சென்னை ஆலோசனைக் குழு தலைவர் திரு ஏ ஜே சேகர் அவர்கள் மடத்திற்கு வருகை தந்து மூலவரை சேவித்தார். பிறகு விழா மேடையில் மந்திராலய பீடாதிபதி ஸ்ரீ ஸ்ரீ சுபுதேந்திர தீர்த்த சுவாமிகள், தமிழக ஆளுநர் திரு ஆர் என் ரவி மற்றும் சென்னை ஆலோசனைக் குழு தலைவர் திரு ஏ ஜே சேகர் அவர்கள் அமர்ந்ததும் விழா துவங்கியது. இதைத் தொடர்ந்து மடாதிபதி அனைவருக்கும் மாலைகள் அணிவித்து கௌரவித்தார். பின்னர் ஆலோசனைக் குழு தலைவர் அவர்கள் ஆளுநருக்கும் மந்திராலய பீடாதிபதிக்கும் பொன்னாடை போர்த்தி சுவாமி பிரசாதங்கள் வழங்கி கௌரவித்தார். தொடர்ந்து மந்திராலய பீடாதிபதி திரு ஏ ஜே சேகர் அவர்களை கௌரவித்ததும் ஸ்ரீ சீதாராம லக்ஷ்மண சகித ஆஞ்சநேயர் பஞ்சலோக விக்கிரகங்களை மந்திராலய பீடாதிபதியிடம் திரு ஏ ஜே சேகர் அவர்கள் வழங்கினர். நிறைவாக புதிதாக கட்டப்பட்ட 3 அடுக்கு மாடியின் பெயர் பலகை திறந்து வைக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே முகுந்தகிரி கிராமத்தில் உள்ள ஸ்ரீ கோதண்டராம பெருமாள் பத்மாவதி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் தேவஸ்தானத்தில் பிரதிஷ்டா தின மகோத்சவம் சிறப்பாக நடைபெற்றது. இதை முன்னிட்டு கோயில் வளாகத்தில் அபிஷேக பீடத்தின் மேல் தாயார்கள் சமேத உற்சவ மூர்த்தியை எழுந்தருளச் செய்து 80 கலசங்களை அலங்கரித்து வைத்து ஆரத்தி காட்டி பூஜைகளை துவக்கினர். ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் மற்றும் ஸ்ரீ பத்மாவதி தாயாருடன் உற்சவர் பெருமாள் எழுந்தருளியிருக்க நீராஜனம் சமர்ப்பித்து தூபத்துடன் கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. பின்னர் சங்கநிதி பத்மநிதி கொண்டு நீர் ஊற்றியதும் கலசாபிஷேகம் நடைபெற்றது. பண்டிதர்கள் வேத மந்திரங்களை ஓதியபடி இருக்க நாதஸ்வர மேளதாளங்கள் முழங்க உற்சவ தெய்வங்களுக்கு பழங்கள் நிவேதித்து பலவித நறுமண திரவியங்கள் கொண்டும் அபிஷேகம் செய்தனர். இதைத் தொடர்ந்து கேடயங்களில் ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீதேவி பூதேவி தாயார்கள் சமேத உற்சவர் பெருமாள் ஆகியோரை எழுந்தருளச் செய்து உலா புறப்பட்டனர். பெண்கள் பாடல்கள் பாடி கும்மியடித்தபடி முன்னே செல்ல உற்சவ தெய்வங்களை கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். பிறகு தாயாரையும் சுவாமியையும் எதிரெதிரே நிறுத்தி பூப்பந்து விளையாடி மாலை மாற்றுதல் வைபவத்தை நடத்தி கற்பூரம் காட்டப்பட்டது. பிறகு ஊஞ்சலில் தெய்வங்களை அமர்த்தி திருஷ்டி கழித்து ஆலவட்டம் சாமரங்கள் வீசி கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். நிறைவாக பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய பலவித பழங்கள் நிவேதித்து தாயார்கள் சமேத உற்சவமூர்த்திக்கு கற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். திவ்ய தேசங்களில் முதன்மையான திருச்சி ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலயத்தில் ஜேஷ்டாபிஷேகத்தை முன்னிட்டு புனித நீர் எடுத்து வரும் வைபவம் நடைபெற்றது. முன்னதாக காவிரிக்கரை அம்மா மண்டபத்தில் தங்க குடத்துடன் 25 வெள்ளிக்குடங்களை வைத்து பூஜித்தனர். பிறகு கைங்கரிய பரர்கள் குடங்களில் புனித நீரை நிரப்பிக்கொண்டு கோயில் யானை ஆண்டாள் மீது தங்க குடத்தை வைத்து அம்மா மண்டபத்திலிருந்து புறப்பட்டனர். கைங்கரிய பரர்கள் வெள்ளிக்குடங்களை சுமந்தபடி பின்தொடர்ந்தனர். மங்கள வாத்தியங்களுடன் அறையர்கள் ஆச்சாரிய புருஷர்கள் உடன் வர முக்கிய வீதிகள் வழியாக தீர்த்த குட ஊர்வலம் சிறப்பாக நடைபெற்றது. வாத்தியக்காரர்கள் மங்கள வாத்தியங்களை இசைத்தபடி வந்து நான்முக கோபுரம் வழியாக கோயிலை அடைந்தனர். பிறகு தீர்த்த குடங்கள் ஆலய பிரகாரங்கள் வழியாக சுமந்து வரப்பட்டு பிரபந்ததாரர்கள் பாராயணம் செய்ய சன்னதியை அடைந்தனர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் நடைபெற்று வரும் ஆணி பிரம்மோற்சவ நிகழ்வுகளாக உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமி பல்வேறு வாகனங்களில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். 3ஆம் நாள் மாலை தங்க ஹம்ச வாகனத்தின் மேல் உற்சவர் ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை எழுந்தருளச் செய்து 2 குடைகள் பிடித்தபடி மாட வீதியில் உலா வந்தனர். கற்கள் பதித்த கிரீடமணிந்து சர்வாபரணங்களுடன் மாலைகள் சூடிக்கொண்டு அன்னப்பறவை மீது நின்றருளிய சுவாமிக்கு பக்தர்கள் கற்பூர ஆரத்திகளை சமர்ப்பித்து தரிசனம் செய்தனர். இடது திருக்கரத்தால் பக்தர்களை வா என்று அழைத்து வலது கையால் அபயம் காட்டியபடி சர்வாபரணங்களோடு மாட வீதியில் சுவாமி உலாவர
பிரபந்ததாரர்கள் மற்றும் வேத கோஷ்டியினர் பாராயணம் செய்தபடி பின்தொடர்ந்தனர். நான்காம் நாள் காலை வாகன மண்டபத்திலிருந்து சூரிய பிரபை வாகனத்தின் மேல் தாயார்கள் சமேதராக எழுந்தருளிய ஸ்ரீ தெள்ளிய சிங்கரை அழைத்து வந்தனர். சிகப்பு பட்டுடன் ஆபரணங்களும் முத்து கிரீடங்களும் பிச்சுப்பூ உள்ளிட்ட மலர் மாலைகள் அணிந்து தெய்வங்கள் திருக்காட்சி தந்தருளினர். ஏழு குதிரைகள் பூட்டப்பட்ட சூரிய பிரபையில் இரு குடை சேவையோடு தாயார்கள் சமேதராக சூரிய நாராயண சுவாமியாக காட்சியளித்தபடி உற்சவர் ஸ்ரீ நரசிம்மசுவாமி வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசன பாக்கியம் தந்தருளினார். ஏராளமானோர் அழகாக காட்சி கொடுத்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஆரத்திகள் சமர்ப்பித்து தரிசித்து வழிபட அத்தியாபக கோஷ்டியினர் மற்றும் வேத கோஷ்டியினர் பாராயணங்கள் செய்தபடி தெய்வங்களை பின்தொடர்ந்தனர். திருநெல்வேலியில் புகழ்பெற்ற அருள்மிகு காந்திமதி அம்பாள் உடனுரை நெல்லையப்ப சுவாமி கோயில் ஆணி தேரோட்ட விழா கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக சிவாலயத்தின் அருகே கேரடியில் கைலாய வாத்தியங்கள் முழங்கியபடி இருக்க அலங்கரிக்கப்பட்ட திருத்தேர்களில் அருள்மிகு காந்திமதி அம்பாள் ஸ்ரீ பிரியாவிடை சமேத நெல்லையப்பர் உற்சவ மூர்த்திகளை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்தனர். முக்கிய பிரமுகர்கள், ஆலய அறங்காவலர்கள், பக்தர்கள் வடம் பிடித்ததும் தேரோட்டம் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் 300 அடி நீளமுள்ள தேரின் வடங்களை பிடித்து இழுக்க 450 டன் எடையும் 28 அடி அகலம் 28 அடி நீளம் கொண்ட பிரம்மாண்ட திருத்தேர் ஆடி அசைந்தபடி வலம் வந்தது. 4 குதிரைகள் பூட்டப்பட்டு வண்ண தோரணங்களுடன் ஸ்ரீ நெல்லையப்பர் எழுந்தருளிய திருத்தேர் வண்ணமயமாக காட்சியளித்தபடி எண்ணற்ற பக்தர்கள் நடுவே உலா வந்தது. மன்னார்குடியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ ராஜகோபால சுவாமி ஆலயத்தில் நடைபெற்று வரும் ஆணி தெப்பத் திருவிழாவின் ஒரு நிகழ்வாக உற்சவர் ஹனுமந்த வாகனத்தில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு தரிசனம் தந்தருளினார். ஹரித்ரா நதி தெப்பக்குள மண்டபத்தில் உற்சவர் ஸ்ரீ ராஜகோபால சுவாமிக்கு வண்ணப்பட்ட அடை கட்டி பலவித ஆபரணங்களுடன் மலர் மாலைகள் சூட்டி சிறிய திருவடியான ஹனுமந்தன் மீது எழுந்தருளச் செய்திருந்தனர். எம்பெருமானை சுமந்தபடி ஸ்ரீ ஆஞ்சநேயரும் திருக்காட்சி தந்தருளினார். ஸ்ரீ ராஜகோபாலனுக்கு ஜியர் சுவாமிகள் முன்னிலையில் ஆரத்தி காண்பித்ததும் மண்டபத்தின் வெளியே அழைத்து வந்தனர். பிறகு ஸ்ரீபாதம் தாங்கிகள் சுமந்தபடி உலா புறப்பட்டனர். பிரியபக்தன் மீது வில்லும் அஸ்திரமும் ஏந்தியபடி சுவாமி உலா வர ஏராளமானோர் தரிசித்தனர். பிறகு கோவிலை அடைந்ததும் உற்சவருக்கு கும்பதீபம் காட்டி ஒய்யார நடை நடந்தபடி உள்ளே பிரவேசிக்கச் செய்தனர். சிறிய இடைவேளைக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. உலக பிரசித்தி பெற்ற நாமக்கல் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு ஆணி மாத மூல நட்சத்திர உற்சவத்தை முன்னிட்டு அபிஷேக அலங்கார ஆராதனை நடைபெற்றது. ஸ்ரீ நரசிம்ம சுவாமியை நித்தமும் கைகூப்பி தொழுதபடி நின்ற திருமேனியோடு அருளும் ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு பலவித நறுமண திரவியங்களால் அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிரம்மாண்ட திருமேனி கொண்டு அருளும் அஞ்சனை மைந்தனுக்கு தங்க கவசத்துடன் தலைப்பாகை அணிவித்து வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்தனர். ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து தரிசனம் செய்ய ஸ்ரீ ஆஞ்சநேயருக்கு தூப தீபங்கள் காட்டப்பட்டன. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் உள்ள பிரசித்தி பெற்ற சிவாலயங்களில் நடைபெற்ற தோஷங்கள் நீக்கும் பிரதோஷ வழிபாட்டின் காட்சிகளை உங்களுக்காக வழங்குகிறது ஸ்ரீ வெங்கடேஸ்வரா பக்தி சேனல். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோயிலில் வீற்றிருக்கும் பெரிய நந்திக்கு சனி பிரதோஷத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தரிசிக்க சங்கு முழங்க சிவனடியார்கள் பாடல்கள் பாட அபிஷேகம் நிறைவு பெற்றதும் மலர் மாலைகள், எலுமிச்சை மற்றும் வில்வ மாலைகள் அணிந்தபடி சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்த நந்தி பகவானுக்கு ஆரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து ஸ்ரீ நந்தியம் பெருமானுக்கு புஷ்பாபிஷேகமும் செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி சமர்ப்பித்தனர். புகழ்பெற்ற தஞ்சாவூர் அருள்மிகு பெரிய நாயகி உடனமர் பெருவுடையார் கோயிலில் ஆணி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் அபிஷேக பொருட்களை சமர்ப்பித்தனர். இதையடுத்து மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் மகாநந்திக்கு அபிஷேக பொடி, மஞ்சள், பால், தயிர், சந்தனம் உள்ளிட்டவற்றால் அபிஷேகம் செய்தனர். மங்கள வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற அபிஷேகத்தில் ஏராளமானோர் பங்கேற்று மூலவர் பெருவுடையாரையும் நந்தி பகவானையும் தரிசித்து அருள் பெற்றனர். காஞ்சிபுரம் அடுத்த ஓரிக்கையில் அமைந்திருக்கும் மகா பெரியவர் மணிமண்டபத்தில் பிரதோஷத்தன்று அங்கு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் நடைபெற்றது. பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க வஸ்திரம் சாற்றி பலவித காய்கறிகள் மாலைகளுடன் மலர் மாலையும் எலுமிச்சை மாலையும் சாற்றி நந்தி பகவானுக்கு சாகம்பரி அலங்காரம் செய்தனர்.
தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி வண்ண மலர்களால் அர்ச்சனை செய்து நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. சென்னை தாம்பரம் அடுத்த மடம்பாக்கத்தில் இருக்கும் பழமை வாய்ந்த அருள்மிகு ரேணுகாம்பாள் உடனுரை தேனுபுரீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி அபிஷேகப்பொடி, மாவு கரைசல், மஞ்சள், பால், தயிர் உள்ளிட்ட பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகளுடன் அருகம்புல் மாலையும் சாற்றி நந்தி பகவானுக்கு அலங்காரம் நடைபெற்றது. பிறகு தூபத்துடன் நைவேத்தியம் சமர்ப்பித்ததும் வில்வத்தை கொண்டு அர்ச்சனை செய்தனர். கோயில் வளாகத்தில் அம்பாளுடன் எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகர் மலர் அலங்காரத்தில் காட்சி தர பல்வேறு தீபாரத்திகள் காட்டப்பட்டன. பிறகு நாதஸ்வரம் எழுத்தாளங்கள் முழங்க ரிஷபத்தின் மேல் எழுந்தருளிய உற்சவமூர்த்திகளை பக்தர்கள் புடைசூழ கோயிலை சுற்றி வலம் வரச் செய்தனர். நிறைவாக ராஜகோபுரத்தின் முன்பு நிறுத்தி பிரதோஷ நாயகருக்கு தீபாரத்திகள் காண்பித்தனர். ஈரோடு மாவட்டம் பவானியில் உள்ள சின்ன கோயில் என்று அழைக்கப்படும் அருள்மிகு விசாலாட்சி சமேத காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். தங்கக்கவச அலங்காரத்தோடு பிரதோஷ நாயகரும் அம்பிகையும் ரிஷப வாகனத்தின் மேல் நின்று திருக்காட்சி தந்தருள உற்சவர்களுக்கும் நந்தி பகவானுக்கும் தீபாரத்திகளுடன் பஞ்சகற்பூர் ஆரத்தி காட்டப்பட்டது. பிறகு பக்தர்களின் சிவநாம கோஷங்களுடன் பிரதோஷ நாயகருக்கு சோமசூக்த பிரதட்சணம் நடத்தி கும்பதீபம் சமர்ப்பித்தனர். சிவகங்கையில் அமைந்திருக்கும் அருள்மிகு பெரிய நாயகி உடனுரை சசிவர்ணேஸ்வர சுவாமி ஆலயத்தில் பிரதோஷத்தை முன்னிட்டு ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு நந்தி பகவானை அலங்கரித்து ஆரத்தி காண்பித்தனர். தங்கக்கவச அலங்காரத்தில் நாகப்படிகையோடு மூலவர் சசிவர்ணேஸ்வரர் அருள்புரிய கோபுர தீபம், நாகதீபம் உள்ளிட்ட தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. சூரிய சந்திர பதக்கங்களோடு கற்கள் பதித்த விபூதி பட்டையும் அணிந்து ருத்ராட்ச மாலை, வண்ண மலர் மாலைகள் சாற்றி கொண்டு காட்சி கொடுத்த எம்பெருமானுக்கு பல்வேறு தீபாரத்திகள் சமர்ப்பித்தனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் உள்ள 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அருள்மிகு எல்லையம்மன் கோயிலில் வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து தூபதீப நைவேத்தியம் காட்டப்பட்டது. மூலஸ்தானத்தில் யமதர்மராஜனிடமிருந்து மார்க்கண்டேயனுக்கு சுவாமி அருள் புரியும் கோலத்தில் அலங்காரம் செய்திருந்தனர். அழகாக காட்சி கொடுத்த ஈசனுக்கு திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்களால் அர்ச்சித்தனர். தொடர்ந்து பல்வேறு தீபாரத்திகள் காட்டி சஸ்திரங்கள் கொண்டு ஷோடசோபச்சாரம் நடைபெற்றது. பின்னர் ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் அர்ச்சனை செய்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் மற்றும் பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை அடுத்த திருநள்ளாற்றில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு தர்பாரண்யேஸ்வர சுவாமி தேவஸ்தானத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மஞ்சள், மாவு கரைசல், அபிஷேகப்பொடி, பஞ்சாமிர்தம், பால், தயிர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தி தீபாரத்தி காண்பித்தனர். தொடர்ந்து நந்தி பகவானுக்கு வஸ்திரங்கள் சாற்றி மலர் மாலைகள் சூட்டி அலங்காரம் செய்து வில்வார்ச்சனை நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து ஆரத்திகள் காட்டப்பட்டன. ஏராளமானோர் நந்தி பகவானை மனமுருக வேண்டி வழிபட்டனர். திருத்தணி அருகே இருக்கும் கனகம்மா சத்திரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ பத்மாவதி தாயார் சமேத ஸ்ரீ கலி வெங்கடேச பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருட சேவை சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மூலவர் ஸ்ரீ கலி வெங்கடேச பெருமாள் வெள்ளிக்கவச அலங்காரத்தோடு காட்சி தந்தருள தீபாரத்தி காட்டப்பட்டது. உற்சவர் பெருமாளை சர்வாபரண பூஷிதனாக அலங்கரித்து கைப்பலகை மேல் எழுந்தருளச் செய்து வையாளி சேவை நடத்தப்பட்டது. பிறகு சுவாமிக்கு ஆரத்தி காண்பித்ததும் தங்கக்காசு மாலையை கோயிலை சுற்றி சுமந்து வந்து உற்சவமூர்த்திக்கு அணிவித்து தங்க கருடன் மீது அமர்த்தி கற்பூர் ஆரத்தி காண்பித்தனர். அலங்கார பிரியன் அபயபரதம் காட்டி சர்வாபரண பூஷிதனாக அருள்பாலிக்க அவரை சுமந்தபடி பெரிய திருவடியும் காட்சி தந்தருள ஏராளமானோர் தரிசித்தனர். இதையடுத்து ஆலய கதவுகள் திறக்கப்பட்டதும் நுழைவு வாயில் ஆராதனையுடன் உற்சவமூர்த்தியை கோயிலின் வெளியே அழைத்து வந்தனர். இதையடுத்து வாத்தியக்காரர்கள் இசைத்தபடி இருக்க ஸ்ரீபாதம் தாங்கிகள் உற்சவரை சுமந்து கொண்டு ஒய்யார நடை நடந்தபடி வையாளி சேவை நடத்தினர். பிறகு வாகனத்தில் கொலுவிருக்கச் செய்து இருகுடை சேவையோடு திருவீதி உலா புறப்பட்டனர். மின்னொளியில் பிரகாசமாக காட்சியளித்தபடி உலா வந்த உற்சவமூர்த்திக்கு ஏராளமானோர் கற்பூர் ஆரத்திகளை சமர்ப்பித்து வழிபட்டனர். சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆன்மீக செய்திகள் தொடரும். ஆன்மீக செய்திகள் தொடர்கின்றன. விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் அமைந்துள்ள அருள்மிகு அஞ்சல் நாயகி உடனமர் மயூரநாதர் கோயிலில் ஆணிப்பெரும் திருவிழாவின் ஒரு பகுதியாக
தெய்வ திருக்கல்யாணம் நடைபெற்றது. வண்ண மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்த ஆலயத்தில் மலர் தோரணங்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்த ஊஞ்சலில் அருள்மிகு அஞ்சல் நாயகி உடனமர் உற்சவர் மாயூரநாதரையும் அமர்த்தி திருமண வைபவத்தை துவக்கினர். வேத மந்திரங்கள் முழங்க அம்பிகைக்கு திருமாங்கல்ய தாரணம் செய்தனர். இதைத் தொடர்ந்து மாலை மாற்றுதல் வைபவம் நடத்தி தெய்வங்களுக்கு மலர் மாலைகள் அணிவித்ததும் கோபுர தீபம் காண்பித்தனர். கல்யாண கோலத்தில் ஊஞ்சல் மீது ஆடியபடி அருள்பாலித்த ஆதித்தம்பதிகளுக்கு மலர்கள் தூவி அர்ச்சித்து கற்பூரம் காட்டப்பட்டது. ஏராளமான பக்தர்கள் தெய்வ திருமண வைபவத்தை பக்தி பரவசத்துடன் தரிசித்தனர். ஆணி மாத சனி பிரதோஷத்தன்று தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களில் நந்தி பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் நடைபெற்ற பூஜைகளின் தொகுப்பை இப்போது பார்க்கலாம். திருச்சி உறையூரில் உள்ள அருள்மிகு காந்திமதி அம்மை உடனாய பஞ்சவர்ணேஸ்வரர் கோயிலில் வெள்ளி ரிஷபத்தின் மேல் எழுந்தருளிய அம்பாள் சமேத பிரதோஷ நாயகரை சிவாலய பிரகாரங்கள் வழியாக சுமந்து வந்தனர். உற்சவ மூர்த்திகள் வண்ணமலர் மாலை அலங்காரத்தில் காட்சி தர தெய்வங்களுக்கு தீபாரத்தி காட்டி பிரதட்சிணத்தை துவக்கினர். ஏராளமான பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி பிரதோஷ நாயகருடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். பிரகார உலா முடிந்ததும் மூலவர் சன்னதி முன்பு நிறுத்தி பிரதோஷ நாயகருக்கு தீபம் காட்டப்பட்டது. கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற அருள்மிகு மங்களாம்பிகா சமேத ஆதி கும்பேஸ்வர சுவாமி ஆலயத்தில் ஆனி மாத சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவரை சேவித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு வஸ்திரம் கட்டி மலர் மாலைகள் அணிவித்து நந்தி பகவானை அலங்கரித்ததும் கோபுர தீபத்துடன் மகாகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். ஏராளமான பக்தர்கள் நந்தியம்பெருமானை பக்தி பரவசத்துடன் தரிசித்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை ஸ்ரீ விருத்தகிரீஸ்வரர் கோயிலில் சனிமகா பிரதோஷத்தை முன்னிட்டு நூறுகால் மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கும் நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித நறுமண திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடத்தப்பட்டது. பின்னர் மலர் மாலைகளுடன் எலுமிச்சை மாலைகள் சாற்றி அலங்கரித்து வில்வார்ச்சனை நடத்தி நைவேத்தியம் சமர்ப்பித்து பஞ்சகற்பூர ஆரத்தி காண்பித்தனர். எண்ணற்ற பக்தர்கள் அபிஷேக சேவையில் பங்கேற்று பரவசத்துடன் சுவாமி தரிசனம் செய்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் அச்சுறுப்பாக்கம் பகுதியில் உள்ள நால்வர் பெருமக்களால் பாடல் பெற்ற ஸ்தலமான அருள்மிகு இளங்கிளி அம்மன் உடனுரை ஆற்றீஸ்வரர் கோயிலில் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு சந்தன குங்குமமிட்டு மலர் மாலைகளால் விசேஷமாக அலங்காரம் செய்திருந்தனர். தொடர்ந்து திருநாமங்கள் கூறி உதிரிப்பூக்கள் மற்றும் வில்வத்தால் அர்ச்சனை செய்து பஞ்சகற்பூர ஆரத்தி காட்டி நைவேத்தியம் சமர்ப்பித்தனர். ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளிய பிரதோஷ நாயகரை கைப்பலகை மேல் நிறுத்தி ஓதுவார் மூர்த்திகள் பாடல்கள் பாடியபடி முன்னே செல்ல எண்ணற்ற பக்தர்கள் சிவநாம கோஷங்கள் எழுப்பியபடி உடன் வர பிரகார உலா வந்தனர். ஏராளமானோர் நீண்ட வரிசையில் காத்திருந்து மூலவரை தரிசித்தனர். திண்டுக்கல்லில் புகழ்பெற்ற சிவாலயமான அருள்மிகு ஞானாம்பிகை உடனமர் ஸ்ரீ காளஹஸ்தீஸ்வரர் ஆலயத்தில் கொடிமரம் முன்பு வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி மாவு கரைசல் மஞ்சள் அபிஷேகப்பொடி பால் தயிர் பஞ்சாமிர்தம் தேன் விபூதி சந்தனம் பன்னீர் ஆகியவற்றால் சிறப்பாக அபிஷேகம் செய்தனர். இதையடுத்து நந்தியம்பெருமானுக்கு வெள்ளிக்கவசம் சாற்றி மலர் கிரீடம் வைத்து வண்ணமலர் மாலைகளுடன் எலுமிச்சையும் வில்வ மாலையும் சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து அஷ்டோத்திர நாமங்கள் கூறி அர்ச்சனை செய்து கோபுர தீபம் நாகதீபம் கும்பதீபத்துடன் பல்வேறு ஆரத்திகள் காண்பித்தனர். இதையடுத்து வெள்ளி ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேதராக எழுந்தருளியிருந்த பிரதோஷ நாயகருக்கு ஆரத்தி காண்பித்ததும் சோமசூக்த பிரதட்சிணம் துவங்கியது. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என பாடல்கள் பாடியபடி பக்தர்கள் பிரதோஷ நாயகருடன் கோயிலை சுற்றி வலம் வந்தனர். நிறைவாக கொடிமரம் முன்பு நிறுத்தி பிரதோஷ நாயகருக்கு தீபம் காட்டி உள்ளே பிரவேசிக்க செய்தனர். தேனி மாவட்டம் பெரியகுளத்தில் மலைமேல் அமைந்திருக்கும் ஈச்சமலை ஸ்ரீ மகாலட்சுமி திருக்கோயிலில் சனி பிரதோஷத்தை முன்னிட்டு மங்கள வாத்தியங்களுடன் பக்தர்கள் தேங்காய்ப்பழம் மலர் மாலைகள் வஸ்திரங்கள் உள்ளிட்டவற்றை ஊர்வலமாக சுமந்து வந்தனர். கோயில் வளாகத்தில் ஈசனை தரிசித்தபடி வீற்றிருக்கும் நந்தி பகவானுக்கு பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். தொடர்ந்து ஐந்து தலை நாகம் குடைபிடிக்க அதன் கீழ் சிவலிங்க ரூபமாக அமர்ந்தருளும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் செய்தனர். பிறகு தெய்வங்களுக்கு வஸ்திரங்கள் சாற்றி மாலைகள் அணிவித்து அலங்கரித்ததும் திருநாமங்கள் கூறி வில்வத்தாலும் உதிரிப்பூக்களாலும் அர்ச்சித்து நைவேத்தியம் சமர்ப்பித்து தீப ஆரத்திகள் காட்டப்பட்டன. கோயம்புத்தூரில் உள்ள அருள்மிகு காமாட்சி அம்மன் சமேத ஏகாம்பரேஸ்வரர் தேவஸ்தானத்தில் மூலவருக்கும் உற்சவ மூர்த்திகளுக்கும்
பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகத்தை கண்ணுக்கு விருந்தாக நடத்தினர். பிறகு சிறிய ரதத்தில் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை கொலுவிருக்கச் செய்து பக்தர்களுடன் வர கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ஏராளமானோர் பிரதோஷ விழாவில் பங்கேற்று பக்தி பரவசத்துடன் சுவாமியை தரிசித்தனர். தர்மபுரி மாவட்டம் ஆத்துமேடு பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு சர்வாங்க சுந்தரி உடனாகிய நஞ்சுண்டேஸ்வரர் கோயிலில் மூலவருக்கு அபிஷேகப் பொடி, மஞ்சள், பால், தேன், பன்னீர் உள்ளிட்ட திரவியங்கள் கொண்டு சிறப்பாக அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு கிரீடம் அணிவித்து வெண்பட்டுடுத்தி வண்ணமலர் மாலைகள் சாற்றி ஸ்ரீ நஞ்சுண்டேஸ்வரரை விசேஷமாக அலங்கரித்தனர். நிறைவாக நைவேத்தியம் சமர்ப்பித்து கற்பூர ஆரத்தியுடன் தீபாரத்தி காண்பித்தனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த நெடி கிராமத்தில் இருக்கும் அருள்மிகு காமாட்சி அம்மன் உடனுரை ராமலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் வீற்றிருக்கும் ஸ்ரீ நந்தியம்பெருமானுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பலவித திரவியங்கள் கொண்டு அபிஷேகம் செய்தனர். பின்னர் சுவாமிக்கு வெண்பட்டுடுத்தி நாகப்படிகையுடன் ருத்ராட்ச மாலையும் மலர் மாலைகளும் சாற்றி அலங்கரித்தனர். தொடர்ந்து உதிரிப்பூக்களால் அர்ச்சனையும் நடைபெற்றது. தனி சன்னதியில் அபயவரதம் காட்டி நின்று அருளும் ஸ்ரீ காமாட்சி அம்மனுக்கு பட்டு வஸ்திரம் கட்டி மாலை சூட்டி அலங்கரித்தனர். நிறைவாக ஸ்ரீ நந்தியம்பெருமானையும் அலங்கரித்து தெய்வங்களுக்கு ஆரத்திகள் காட்டப்பட்டன. வேலூர் கோட்டையில் உள்ள அருள்மிகு அகிலாண்டேஸ்வரி உடனுரை ஜலகண்டேஸ்வரர் கோயிலில் சங்கு முழங்க ஏராளமான பக்தர்கள் தரிசித்தபடி இருக்க அம்பாள் சமேத பிரதோஷ நாயகருக்கும் ஸ்ரீ நந்தி பகவானுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. பிறகு நந்தி பகவானுக்கு சந்தனக்காப்பு அலங்காரம் செய்து மகா கற்பூர ஆரத்தி காண்பித்தனர். இதையடுத்து ரிஷப வாகனத்தின் மேல் அம்பிகை சமேத பிரதோஷ நாயகரை விசேஷ அலங்காரத்துடன் எழுந்தருளச் செய்து ஆரத்தி காண்பித்ததும் பிரகார உலா புறப்பட்டனர். மீண்டும் ஆன்மீக தலைப்புச் செய்திகள். பெருமலை திருப்பதி தேவஸ்தான ஸ்ரீ பெரியஜியர் சுவாமிகள் மடத்தில் சாதுர் மாச தீட்சை சங்கல்பம் செய்து கொண்டு அங்குர அர்ப்பணத்துடன் துவக்கிய ஜியர்கள். திருப்பதி ஸ்ரீ கோவிந்தராஜ சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேகம் விசேஷ பூஜைகளுடன் நிறைவு. சென்னை திருவல்லிக்கேணி தட்சிண மந்திராலயத்தின் 50ஆம் ஆண்டு நிறைவு விழா, தமிழக ஆளுநர் பங்கேற்பு. ஸ்ரீரங்கம் ஸ்ரீ அரங்கநாத சுவாமி ஆலய ஜேஷ்டாபிஷேகம் திருக்காவிரியிலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நீர். சென்னை திருவல்லிக்கேணி திவ்ய தேசத்தில் ஸ்ரீ தெள்ளிய சிங்கர் பிரம்மோற்சவம் பல்வேறு வாகனங்களில் புறப்பாடு கண்ட ஸ்ரீ நரசிம்ம சுவாமி. ஆன்மீக செய்திகள் இத்துடன் நிறைவு பெற்றன. ஓம் நமோ வெங்கடேசாய. சதா வெங்கடேஷம் ஸ்மராமி ஸ்மராமி. ஹரே வெங்கடேஷ பிரசீத பிரசீத. பிரியம் வெங்கடேஷ பிரயச்ச பிரயச்ச.